யோனா அதிகாரம் 2. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். தண்ணீர்கள் பிராண பரியந்தும் என்னை நெருக்கினது. ஆழி என்னை சூழ்ந்தது. கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதாயிருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். என் ஆத்துமையனில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது.